மக்கள் அரசாங்கம் மக்கள் மீது எவ்வளோ அலட்சியமாக இப்போ இந்த இவங்களுடைய குரலை கேட்குறப்ப அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, நகரத்தில் ஒரு மாடு நடந்து போகிறத பார்த்தாவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப இது பார்த்தோன்னா ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது. ஸோ நெய்வேலியை நான் இப்படி பார்த்ததில்லை. ஸோ என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆக்சுவலாக. என்னுடைய படம் ஜெயில்னு சொல்லி ஒரு படம் எடுத்தேன் நான். நாங்கள் அது வந்து கனை நகர் வந்து எப்படி சென்ட்ரலாக தான் ஜெயில்னு ஒரு படம் எடுத்தேன். அதில் வந்து டிசாஸ்டர் ரீசெட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஸ்காலருடைய ஒரு புக்கை படிச்சுட்டு நிஜமாகவே அந்த இடத்த போய் பார்க்குறப்ப அவங்களும் சென்னையினுடைய பூர்வக்குடிகள், நகரத்திலேயே அவங்க வந்து எப்படி அகதிகளாக அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ரிசர்ச் பண்ணி அந்த படம் எடுத்தேன். ஸோ அப்படி எடுக்கிறப்பவே தெரியுது இந்த ஒரு அரசாங்கம் வந்து மக்கள் மீது மக்கள் அரசாங்கம் மக்கள் மீது எவ்வளோ அலட்சியமாக நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் எவ்வளோ அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடிஞ்சு. ஸோ இந்த இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்குறப்பையும் அதே உணர்வு தான் வருது. மக்கள் மீது இந்த அதிகாரம் எவ்வளோ அலட்சியமாக நடந்துகிட்ருக்கு. ஒரு அரசு அதிகாரி எடுத்துக்கோங்க, அரசு எடுத்துக்கோங்க, அங்கே இருக்கிற எம்எல்ஏ எம்பி யார் வேணால் எடுத்துக்கோங்க, எவ்வளோ அலட்சியமாக ஓட்டு கேட்க மட்டும் அவங்க வந்துட்டு அவங்களுடைய சொந்த நிலத்தை எடுத்துட்டு அந்த மக்களை வந்து எவ்வளோ மோசமான நிலைக்கு தள்ளுறாங்கங்கிறப்ப ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஜார்க்கண்டில் என்னோடய வெப்சீரிஸ்க்காக தலைமைச் செயலத்துக்காக ஷூட் பண்ண போயிருந்தேன். அப்போ என்னென்னா ஒரு மைன்ஸ், நிலக்கரி மைன்ஸ்க்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் லேண்டு எம்டி லேண்டு இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. ஐ திங்க் நான் அவங்க வந்து அந்த அவங்களுடைய நிலம் தான் அது. ஆக்சுவலாக சார் சொன்னப்பறம் தான் எனக்கு தெரியும் அவங்களுடைய தின வேலை என்னவாக இருக்குன்னா அந்த ஃபேமிலியே எல்லோரும் சேர்ந்து அந்த மைன்ஸில் போய் நிலக்கரியை எடுத்துகிட்டு வந்து அந்த பேரன் லேண்டில் வச்சு ஒரு 5 அடி 10 அடி இடைவெளியாக ஒவ்வொரு ஃபேமிலியும் உட்காந்து அந்த நிலக்கரியை காலையில் ஒரு 10:30 மணிக்கு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படியே அந்த இடம் முழுக்க ஒரு பெரிய புகை மண்டலமாக மாறுது. காலையில் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எரியுது. எரித்தோடனே அது மறுபடியும் அந்த நிலக்கரியை வந்து கரியாக மாற்றினோடனே அவங்க அப்பா வந்து அதை வந்து ஒரு சாக்கில் கட்டி பஜாரில் விற்கிறதுக்காக போகிறாரு. மறுபடியும் அந்த குழந்தைகள் மனைவி எல்லாருமே மறுபடியும் அந்த நிலக்கரி எடுக்கிறதுக்காக மைன்ஸ்குள்ளே போகிறாங்க வர்றாங்க. இப்படி ஒரு 1.5 லட்சம் மக்கள் வந்து அந்த இடத்துல வசிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கெலாம் எதுக்கு இருக்கிறவங்களே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அது வந்து புகை மொத்தமாக ஏறும். நான் கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு என்னால் இருக்க முடியல அந்த இடத்துல. நான் ஆல்ரெடி நிறைய மாஸ்க் போட்டிருந்தேன், ஃபேக்ட்ரி மாஸ்க்லாம் வாங்கி போட்டிருந்தேன். அதை தாண்டியும் என்னால் அது அங்கே அந்த இடத்துல நிற்க முடில. ஸோ நான் வந்து வந்துட்டேன் ஹோட்டலுக்கு. மொத்தபடி ஜார்க்கண்ட் மொத்தமுமே அப்படி தான் இருக்குது. இப்போ நெய்வேலி அப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறப்ப நார்த் இந்தியாவில் இருக்கிற டெல்லியாகட்டும் கல்கட்டாவாகட்டும், நான் ஆக்சுவலாக ஜார்க்கண்டுடைய கேபிட்டல்லிருந்து கல்கட்டாவுக்கு பை ரோடே போனேன். பை ரோடு போகிறப்ப லட்சக்கணக்கான லாரிகள் மொத்தமும் நிலக்கரியை ஏற்றிக்கிட்டு தான் அந்த சாலை முழுக்க மொத்தமும் போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நிலம் கையப்படுத்துகிறப்ப ஏற்படுகிற குரல் வந்து தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். சேலத்துலேருந்து ஒரு 8 வழிச்சாலை போடுறதுக்காக இருக்கிறப்ப அந்த மக்கள் அழுகையை கேட்டோம். இங்கே பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறப்ப அந்த நிலகத்தை கையப்படுத்துகிறப்ப ஏற்பட்ட ஒரு குரலை கேட்டோம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டேம் அமைக்கிறதுக்காக மக்கள் அந்த நிலத்தை கையெழுத்தப்பட்டுறப்ப அது எவ்வளோ பெரிய பெயினாக இருக்கும்னு என் நண்பர் ஒருத்தர் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப அந்த பெயின் எங்களால் என்னால் புரிஞ்சுக்க முடிச்சு. ஆக்சுவலாக இப்போ இந்த இவங்களுடைய குரலை கேட்குறப்ப அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது வந்து கோவிட் வந்த பிறகு உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் அலர்ஜிக் சைனைட்டிஸ் இல்லாதவங்களே சென்னையிலே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அலர்ஜி இல்லாத ஒருத்தங்களே இருக்க முடியாது. இனிமேல் லங் டிசீஸுங்கிறது நம்ம நார்மலாகவே உலகத்துக்கு ரொம்ப இனிமேல் ஈஸியாகிடும். என்ன வந்தாலும் நம்மளுக்கு முதல்ல கோல்டு காஃப் லங்கு தான் இன்ஃபெக்ட் ஆக போகுது. கோவிட் வந்து வெவ்வேறு வடிவங்களில் மாறி. ஸோ இவங்க வந்து என் குழந்தையிலேருந்து என் பையனுக்கு வந்து பஃப் வச்சுக்கிட்டே இருக்கிறேன், அதுலேயே அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப இம்பேக்டாக எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை எடுத்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை இந்த விஷுவல்ஸ் தருது.
விக்கிங்கிற பேர் தான் அடிக்கடி வாங்க வாங்க. ஸோ விக்கிங்கிற ஐ எஸ். ஸோ விஷுவலாக ரொம்ப எப்படி இந்த இதை போய் ஸ்டன்னிங் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, இம்பாக்ட்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விஷுவலாக ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக டாக்குமெண்ட்ரிக்குன்னு ரெகுலராக சில வழிமுறைகள் இருக்குது, அதனுடைய ஸ்கிரிப்டிங்லேருந்து அதனுடைய விஷுவல்ஸ்லேருந்து. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி ஆரம்பிக்கிறப்பவே அந்த தன்மையோடு அது ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஷார்ட் வருது, ஒரு இன்டர்நேஷ்னல் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஒரு குப்பத்தொட்டியில் வந்து ஒரு சாமி இருக்கிற ஷார்ட்டுக்கு பின்னாடி ஒரு புழுதியோடு இருக்கிற ஒரு இடமும், தன் நிலத்தில் வந்து ஒருத்தர் வந்து மண்வெட்டியை வச்சு வெட்டுறப்ப அந்த முழுக்க அந்த சாம்பல் இருக்கிறப்ப அதை போடுவார் ஒரு லோ ஆங்கிள் ஷார்ட்டும், அது மட்டும் இல்லாமல் அதில் எடுக்கப்பட்ட ட்ரோன் ஷார்ட்ஸ், அப்புறம் அந்த 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 ஏரியாவினுடைய ஒரு கிராமத்திய பாடலோட இந்த துயரத்தை பார்க்குறப்ப ரொம்ப வெரி இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரெசன்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஸோ அதுக்கு இந்த டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எடிட் ஆகட்டும், விஷுவலி ஆகட்டும், அதனுடைய அந்த போர்ட்ரேட் ஆகும், என்ன இந்த பிரச்சனையை எப்படி அவங்க சொல்ல முனைகிறாங்க, ஒரு டாக்குமெண்ட்ரியில் ஒரு பிரச்சனையை எப்படி சொல்ல முனையணும்னா மக்களுடைய குரலாக இல்லை ஆய்வாளருடைய குரலாக அப்படின்னு ஒரு அதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்குது. எல்லா வேவ்லையும் நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரியில் ஒரு பிரச்சனையை அணுகியிருக்கோமா, ஒரு மருத்துவம் வாயிலாக அந்த மக்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது, நிலம் வாயிலாக எமோஷனலாக அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது, இப்படி வந்து ஒரு பிரச்சனையை வந்து பல வழிகளை அணுகிறது தான் ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரிக்கான அடையாளம் அப்படின்னு சொல்கிறப்ப. ஸோ இது வந்து எல்லா வழிகள்லையும் இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, எந்தெந்த வழிகளெல்லாம் வந்து அவங்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டாக்குமெண்டடாக எல்லா வழிகள்லேயும் இந்த டாக்குமெண்ட்ரி அணுகியிருக்குங்கிறதான் அந்த டாக்குமெண்ட்ரி முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ஐ திங்க் தெரியும் அந்த இடத்துல நின்று நம்ம ஷூட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு தெரியும். எனக்கு நிஜமாகவே ரோட்டில் ஒரு மாடு வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, நகரத்தில் ஒரு மாடு நடந்து போகிறத பார்த்தாவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இதில் வந்து ஒரு அந்த சுரங்கத்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு மாடு போகும், எதை சாப்பிட போகுது அப்படின்னு தெரில, எனக்கு வந்து ஒரு அது ஒரு பதட்டமாக இருந்துச்சு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷுவலில் என்ன ஆகும்னா ஒருத்தர் வந்து எங்கள் மாட்டுக்கு வந்து தீனி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாடை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார். ஆனால் அந்த மாடுடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கு. பூலக நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வந்து அந்த மாட்டுக்கும் சேர்த்து டே மாட்டை ஏன்டா கட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சேர்த்து இறக்கப்படுற ஒரு 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 பார்வையை சேர்ந்து இது வழங்குது. அதாவது அவங்களுடைய பிரச்சனையை தாண்டி உங்களுக்குமே ஒரு பிரச்சனை இருக்கே அப்படிங்கிற பார்வையை சேர்த்து இந்த விஷுவல் வழங்குது. இதுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து அப்படி சொல்லலாம். ஸோ நிறைய நம்ம வந்து மேலோட்டமாக பார்த்தா அந்த மக்களுடைய பிரச்சனையை தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற வெவ்வேறு லேயர்ஸில் எப்பயுமே வந்து நான் நினைப்பேன், பூலகின் சுந்தரராஜன் அவர்கள் அவங்களுடைய பத்திரிகைகள் எல்லாத்தையுமே எழுதுவாங்க, எந்த மாதிரியான உலகத்தை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போக போகிறோம், இந்த கவனம் தான் இந்த சுற்றுச்சூழல் இந்த பூ உலகுங்கிற அந்த வார்த்தையிலிருந்து நான் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு நிமிஷமும் நினைப்பேன் எந்த மாதிரி உலகத்தை நம்ம மூதாதையர்கள் நம்ம கையில் ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க, நாளைக்கு எந்த மாதிரி உலகத்தை நம்ம தலைமுறைக்கு நம்ம குழந்தைகளுக்கு விட்டுட்டு போக போகிறோம், அந்த இடத்துலேருந்து தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த குரல் எழும்புதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த விழிப்புணர்வை தொடர்ந்து பூலகின் நண்பர்கள் வந்து ஆழமாக எழுப்பிட்டு இருக்காங்க. சுந்தரராஜன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.